பர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நத்தை சூரி பாருங்கள் இது நில நிலத்தில் தான் எப்போதுமே கிடைக்கும் தரிசு நிலம் இது விளைநிலங்களில் எங்கேயுமே பார்க்கலாம் இது ஒரு வகையான புள்ளி எனத்தை சேர்ந்தது வேலி உரங்களில் இது கிடைக்கும் ரத்த சூரியனுடைய இலைகள் என்னுடைய வேறு இதனுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ பயன் கொண்டது எல்லாமே வந்து நமக்கு பல்வேறு நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது என்ன விதைகள் இப்போ தான் போக்குது இது விதைகள் விட ஆரம்பிக்கும்போது இது விதைகளை நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கலாம் சேகரித்து வச்சுக்கிட்டு நம்ம உடம்பெல்லாம் எப்பப்பெல்லாம் பல்வேறு நோய்களால் நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்பப்பெல்லாம் நான் அத்தை விதைகளை வந்து பொடி செஞ்சு அது தேனிலையோ அல்லது பால்லையோ அல்லது வெந்நீர்லேயோ நம்ம வந்து காய்ச்சி ஒரு குடிநீராக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் உடனே அகலும் வந்து ஒரு பிளட் பியூரிஃபையர் போல் இந்த இலை விதைகளை வந்து கிடை விதைகளை நம்ம சேகரித்து அந்த விதைகளை வந்து ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து பொடி செஞ்சு அந்த பொடி வந்து தேன் அல்லது பால் இந்த இரண்டு விதமான இந்த பொருட்களோட சேர்த்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் சூடு தனியும் நல்லா நம்ம உடல் வந்து நல்லா பொலிவு பெறும் கடிநீர கல்லடைப்புக்கு இது மிகச்சிறந்ததுங்க அது எந்த எத்தனை எப்படிப்பட்ட கல்லடப்பாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து இதனுடைய விதைகளை வந்து நம்ம பொடி செஞ்சு அதை வந்து நம்ம வெந்நீரில் உள்ளுக்கு கொடுக்கலாம் நல்லது பாலில் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா இளநீரில் கூட கொடுக்கலாம் இப்படி விதைகள் கிடைச்சிதுன்னா அந்த விதைகளை வந்து உள்ளுக்கு கொடுத்து அந்த கற்களை கரைய வைக்கலாம் இல்லைன்னு சொன்னால் இதனுடைய சமூலங்கள் அந்த வேறு இதனுடைய இலைகள் இதனுடைய தண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் லேசாக நிழலில் உலர்த்தி உரலில் இடித்து அந்த சமூலத்தை காற்று புகாத ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம் இந்த சிறுநீரக கற்களுடைய அடைப்புக்கு அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம கஷாயம் வச்சு நம்ம வந்து காலை இரவுங்கிற அளவில் வெறும் வீட்டில் தொடர்ந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது சிறுநீரகத்தில் எப்படிப்பட்ட கல்லடைப்புகளாக இருந்தாலும் சரி உடனடியாக சரியாகும் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து நத்தைச்சூரியனுடைய மூலிகை மற்றும் சமூகம் இது எல்லாமே மிகச்சிறந்த மருந்து நிற்காமல் வந்து வெளியேறக்கூடிய வயிற்றுப்போக்கு இருக்குது வயிற்றுப்போக்கு குறிப்பாக வந்து வயிற்றுக்கடுப்பு இது போன்ற அந்த நோயால் நம்ம போது நத்தைச்சூரியனுடைய சம்பளத்தை வந்து கஷாயமாக வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அதனுடைய இலைகளே வந்து நம்ம வந்து அரைச்சி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு நம்ம வந்து வெந்நீரில் கரைச்சி நம்ம வந்து காலையில் வந்து உணவுக்கு முன்பு காலை மாலைங்கிற இரு அளவில் அது கொடுக்கும் பொழுது இந்த தீராத இந்த வயிற்று போக்குங்கிறது ஒரு முடிவு கோரும் மாதவிடை காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதனால் வந்து அவங்க வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு உடல் மெலிவுற்று இப்படி பல்வேறு விதமான இரத்த சோகைக்கு உள்ளாகி பல்வேறு விதமான காரணங்களால் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி சூழலில் இந்த நிற்காமல் வரக்கூடிய இந்த உதிரப்போக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து நத்தைச்சூறினுடைய சமூகத்தை வந்து பயன்படுத்தலாம் இது இதே போல் நம்ம சேமித்து ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அல்ல ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருங்கிற அளவுக்கு கொஞ்சம் லேசாக காய்ச்சி அந்த கசாயத்தை வந்து காலை இறவுங்கிற அளவில் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மாதவிடை காலங்களில் ஏற்படக்கூடிய தீராத உதிரப்போக்கு ஒரு முடிவு கோரும் பெண்களுக்கு வந்து போக்குங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அது அவங்கள உரிக்கணும் அவங்க உடம்பில் வந்து மெலிய வைக்கும் களைப்பு சோர்வு பார்வை மங்குதல் பார்வை திறன் குறைதல் நடக்க முடியாமல் ரொம்ப தள்ளாடக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு வந்து விடும் இந்த மாதிரி வெள்ளைப்படுதலுங்கிற நோயை கட்டுப்படுத்தலாம் நத்தைச்சூரி மிகச்சிறந்த மருந்து நத்தைச்சூருடைய சமூகங்களை நம்ம வந்து வெந்நீரில் போட்டு காய்ச்சி காலையிறவங்கிற அளவில் கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அதனுடைய சமூகத்துக்கு கூட கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்து அதை வந்து ஒரு சுவையான முறையில் ஒரு பானமாகவும் அவங்களுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவுக்கு தொடர்ந்து நம்ம வந்து நத்தைச்சூரியோட சம்பளத்தை இது மாதிரி நம்ம சொல்ல முடியாதபடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வெள்ளைப்படுத்து நோய்கிறது ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா வைரல் ஃபீவரை இந்த விஷ காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுல மிகச்சிறந்த மருந்து நத்தைச்சூரி பெருநோய் காலங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூடெல்லாம் நத்தைச்சூரியினுடைய இதை பசுமையாகவோ அல்லது சம்பள வடிவிலோ இருக்கக்கூடியதை வந்து நம்ம காய்ச்சி அது கூட பன்கற்கண்டு அதை நம்ம வந்து சேர்த்து அது ஒரு பானமாக நம்ம வந்து பருகிறதன் மூலமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் விலக உடல் நல்லா வந்து பலமாகும் தச்சோரி ஒரு காய மூலிகை இது நம்ம கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்தி வச்சுக்கலாம் இது பல்வேறு வகைகளில் நமக்கு வந்து பயன் தரத்தக்கதாக இருந்தாலும் கூட குறிப்பாக சிறுநீரக நோய்களுக்கு நத்தைச்சூரி மிகச்சிறந்த மருந்து சிறுநீரக கல்லை உடைக்கணும்னு சொன்னால் நமக்கு வந்து நத்தைச்சூரியை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த சிறுநீரகத்தில் எந்த விதமான கல்லாக இருந்தாலும் சரி அது எந்த விதமான வேதியியல் கல்லாக இருந்தாலும் சரி உப்பு கல்லாக இருந்தாலும் சரி மற்றபடி சுண்ணாம்பு கல்லாக இருந்தாலும் சரி எந்த விதமான கல் படிவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த எந்த விதமான கற்களாக இருந்தாலும் அந்த கல்லை உடைக்கக்கூடிய ஆற்றல் நத்தைச்சூரி கொண்டு குறிப்பாக சிறுநீரக நோய்களுக்கு நத்தைச்சூரி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதை நம்ம சிறுநீரக செயலிழப்புக்கு கூட நம்ம வந்து நத்தைச்சூரியை தான் கொடுக்கணும் உள்ளுக்கு அது இப்போ அகதி அளவில் இருந்தாலும் சரி முழுசாக இருந்தாலும் சரி அல்லது சிறுநீரகத்தில் இது சிறுநீரக சுருக்கங்களாக இருந்தாலும் சரி சிறுநீரகத்தில் வந்து சுருங்கும் ஒன்றுக்கு ஒன்று வந்து சமநிலை இல்லாமல் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக ஆகும் இந்த மாதிரி வரும்போது அதனுடைய சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் இந்த மாதிரி சூழலில் நம்ம நத்தைச்சூரி வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் கற்களை வந்து வெளியேற்றலாம் இன்னும் பல்வேறு விதமான நமக்கு வந்து பயன் அளவுக்கு வந்து நம்ம இது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்குது அதனால் வந்து நத்தைச்சூரி இதை எல்லாம் வந்து பல்வேறு நோய்களுக்கு பயன்பட்டாலும் அதில் வந்து முதன்மையாக நம்ம சிறுநீர நோய்களுக்கு இது வந்து முதன்மையாக பயன்படுது இதெல்லாம் பயன்படுத்தலாம் பாருங்கள் இதுதான் நத்தைச்சூரி இது நிலத்தில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் எங்கேயுமே கிடைக்கும் வேலி உரத்தில் மழை காலங்களில் தரிசு நிலங்களில் கிடக்கும் இது ஆடு மாடுகளுக்கெல்லாம் இது புல்லுன்னு தெரியாத பொதுவாக எல்லாத்தையுமே பிரித்து கொண்ட மாட்டுக்கு தான் போடுவாங்க எளிதாக கிடைக்கக்கூடியது இப்போ வறண்ட காலங்களில் எங்கே விளைநிலங்கள் இருக்கோ நீர் பாங்கான பகுதிகள் இருக்கோ அங்கே தான் நீங்கள் இதை பார்க்கலாம் இப்போ நானும் அந்த மாதிரி பகுதிகளில் தான் இருக்கிறேன் இது நத்தைச் சுரி நிறைய பேருக்கு தெரியாது பாருங்கள் பாருங்கள் மொழிகளை நிறைய பயன்படுத்துங்க பயன்படுத்தி பலன் பாருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க போகும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வணக்கம்